தமிழகம் தமிழகத்திலே தூத்துக்குடியிலே இயங்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த நாசகார ஸ்டெர்லைட்டை மூடுவதற்காக 13 பேருக்கு மேலாக தங்கள் இன்னுயிரை ஈர்த்து அந்த ஆலையை மூட வைத்தார்கள். ஆனால் இந்த தமிழக அரசானது கண்துடைப்பாக ஒரு மூடல் உத்தரவை கொடுத்துவிட்டு நிரந்தரமாக மூட வேண்டும் என்று சொன்னால் எங்கள் கழகத்துடைய திரௌபதி செயலாளர் மரியாதைக்குரிய மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் கூறியதுபடி சிறப்பு சட்டம் தாமிராலை வேண்டாம் என்ற ஒரு சிறப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டார்கள். அதை நிறைவேற்றாத காரணத்தினாலே இன்று சுப்ரீம் கோர்ட்டிலே இதற்கு எதிர்ப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த ஆலையை மூட வேண்டும் என்று சொல்லி கொடுத்த ஹைகோர்ட்டுடைய உத்தரவுக்கு எதிர்ப்பாக ஒரு உத்தரவை கொடுத்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் கண்மூடித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த எடப்பாடி அரசானது இந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறப்பு சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது இன்று இவர்கள் விளையாடுகின்ற இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டை கண்டிக்கிற வகையிலும் இவர்கள் போடுகின்ற இந்த இரட்டை வேடத்தை காண சகிக்காமல் நாங்கள் இந்த எங்களது கண்களை கருப்பு துணியால் மூடிக்கொண்டு எங்களுடைய கண்ணடத்தை பதிவு செய்திருக்கின்றோம். விரைவிலே உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி சிறப்பு சட்டத்தை தாமராலை வேண்டாம் என்ற சிறப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுவரை எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய போராட்டமானது தொடரும்.